ஹலோ கேமர்ஸ், வெல்கம் டு த வீடியோ. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஸ்டார் கேமிங் சென்டர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயாக ரிவார்ட்ஸ் தரப்போ ஸ்கேட் போர்ட், பேரஷூட், அது ஒரு க்ளூவால் ஸ்கின் வர ஃப்ரீயாக தராங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு டோர்னமெண்ட் ஃப்ரீ ஃபயரில் விட போகிறாங்க. ஸோ அந்த டோர்னமெண்ட்டில் எப்படி ஜாயின் பண்ணோம், ரூல்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுறேங்க. நான் போடுற வீடியோக்கெலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் நடக்க போகிற டோர்னமெண்ட்டில் எப்படி ஜாயின் பண்ணுறது, ரூல்ஸு எப்படி வின் டைமண்ட்ஸ் வின் பண்ணுறது எல்லாமே பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃப்ரீ ஃபயர் 2020 டோர்னமெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இது இந்தியாவில் மட்டும்தான் நடக்குது, ஓகேவா? ஸோ இதில் ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படி எல்லாமே பார்த்துடலாம். ஸோ முதல்ல இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் பார்த்தீங்கன்னா நாளைக்குலேருந்து ஆரம்பிக்குது, ஆகஸ்ட் 13 டு 16 வரைக்கும் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட். ஸோ நீங்கள் அதுக்குள்ளே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ அது எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் நான் எல்லாமே நான் ஒரு வீடியோவாக காட்டுறேன். அது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோடனே நீங்கள் எப்படி அதில் விளாடணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களில் நீங்கள் ஒரு ஸ்குவாடு ஓகேவா கிரியேட் பண்ணோம். ஸோ அந்த ஸ்குவாடு கிரியேட் பண்ணிவிட்டு, ஸோ எல்லாருமே லெவல் 40 அது டைமண்ட் 1 மேலே இருக்கணும், ஓகேவா? ஸோ அப்போ தான் உங்களால் அந்த டோர்னமெண்ட் ஆட முடியும். ஸோ ஸ்குவாடு கிரியேட் பண்ணிடணும். ஸோ அது நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துடணும் ஆகஸ்ட் 13. ஸோ கொடுத்தோடனே உங்கள் டீம் ரிஜிஸ்டர் ஆகிடும். ஸோ ரிஜிஸ்டர் ஆனோடனே ஆகஸ்ட் 16 பார்த்தீங்கன்னா டைம் போட்டிருக்கு, 21 இந்தியன் டைமில் தான் இது போட்டிருக்கு. ஸோ அப்போ பார்த்து நீங்கள் கரெக்டாக போய் ரெடியாக இருந்து மேட்சை ஸ்டார்ட் பண்ணும். உங்களுக்கு வந்து 8 டோக்கன்ஸ் தருவாங்க. ஸோ உங்களால் 8 மேட்ச் ஆட முடியும். ஸோ அவங்க டைம் சொல்லுவாங்க எப்போவுமே. ஸோ அந்த டைமுக்கு நீங்கள் கரெக்டாக போய் ரிஜிஸ்டர் மேட்சை ஸ்டார்ட் பண்ணும், ஓகேவா? ஸோ வேறு டைமில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த டோக்கன் திருப்பி உங்களுக்கு ரிட்டர்ன் வராது. நான் அது வீடியோவாகவே உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் அந்த வீடியோ. ஸோ பார்த்தீங்கன்னா, ஸோ எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோன்ட்டு, இதுதான் இந்தியன் சாம்பியன்ஷிப் T20. ஸோ எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் இதில் இந்த வீடியோலேயே சொல்லியிருப்பாங்க. கரீனா ஃப்ரீ ஃபயர் அஃபிஷியலே சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன், ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ட்ராஃபி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அது FFC 2020 ஃபால்னு இருக்குது. ஸோ இவங்க அக்கௌண்ட் வந்து லெவல் 40 மேலே இருக்கணும், அது டைமண்ட் 1 மேலே இருக்கணும், அப்போ தான் உங்களால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ஸோ இது இருந்தால் தான் உங்களால் ஜாயின் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் இன்ஃபர்மேஷனுக்கு அங்கே ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி இருக்குமா, ஸோ அதை கிளிக் பண்ணுமா. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும், ஓகேவா? ஸோ டோர்னமெண்ட் ஷெடியூல் படி பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஃபைனல். ஸோ ஃபைனல் கிடையாது. ஸோ ஒரு கில்லுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பாயிண்ட் கிடைக்கும். இப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்து லாபிலேயே பேக் போயிட்டாங்கன்னா உங்களுக்கு பெனால்ட்டியாக -10, ஓகேவா? -10 ஸ்கோர் மைனஸ் ஆயிரும். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் இதில் பார்த்துக்கலாம் எப்படி உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும். அந்த கொஸ்டின் மார்க் அனுப்புனீங்கன்னா புரியும் அது எப்படி ஒரு கில்லுக்கு 2 பாயிண்ட் ஏறும். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட் வந்து லாபிலேயே பேக் போயிட்டாங்கன்னா 10 பாயிண்ட் உங்களுக்கு மைனஸ் ஆகும். ஸோ அது 5 கில் நீங்கள் அடித்தது அப்படியே மைனஸ் ஆயிரும். ஸோ யாரும் பேக் போயிடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோன்னே உங்களுக்கு 8 டிக்கெட் கிடச்சிரும், ஓகேவா? ஸோ 8 டிக்கெட் கிடச்சிரும். நீங்கள் ஷெட்யூல் படி அது மேட்ச் ஆடணும். ஸோ மேட்ச் மேக்கிங் வந்து ஆகஸ்ட் 16, 2020 தான் ஆரம்பிக்குது. இந்தியன் டைம் படி 21 ஃபஸ்ட்டுன்னு போடுது. ஸோ அதை நீங்கள் இந்தியன் டைமுக்கு மாற்றிக்கோங்க. ஸோ ஓகேவா, நீங்கள் உங்கள் ஸ்குவாடு கூட ஜாயின் பண்ணோன்னே இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் நம்ம வேறு டைமில் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி அந்த டிக்கெட் திருப்பி கிடைக்காதான். ஸோ பேஸ் ஸ்கோர் வந்து உங்களுக்கு 400 பேஸோ ஒரு ஸ்கோர் 400 கொடுத்துருவாங்களாம். அடுத்து நீங்கள் மீதி ஆடுற மேட்சோட ஸ்கோரையும் ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு 20 ஸ்கோர், ஸோ செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா 17, தேர்டுக்கு 15 ஸ்கோர், ஃபோர்த்துக்கு வந்து 13 ஸ்கோர், ஃபிஃப்த்துக்கு வந்து 12 ஸ்கோர், சிக்ஸ்த்துக்கு 10 ஸ்கோர், செவன்த்துக்கு 6 ஸ்கோர், 8th 4 ஸ்கோர், 9th 3rd ஸ்கோர், 10th 2 ஸ்கோர், 11th 1 ஸ்கோர், 12th பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னா தெரியும். ஸோ நீங்கள் வந்து top 3 அது மாதிரி இருந்தாலே போதும். இது இந்தியா டோர்னமெண்ட், ஓகேவா? ஸோ இந்தியன் மட்டும்தான் இதில் கலந்துக்க போகிறாங்களே. ஸோ ஒரு கில்லுக்கும் 2 பாயிண்ட். இப்போ நீங்கள் பேக் போனீங்கன்னா உங்கள் டீமுக்கு பெனால்ட்டியாக 10 பாயிண்ட் ரெடியூஸ் ஆகிடும். ஸோ பேக் மட்டும் போயிடாதீங்கன்னா அது கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
அடுத்தது பார்த்தீங்கன்னா டாப் ஃபைவ் மேட்சஸ் பேஸ் ஸ்கோர் வந்து 400, அது நீங்கள் ஆடுற 5 மேட்ச் ஓகேவா, அந்த ஸ்கோர் சேர்த்து தான் நீங்கள் செலக்டடாக இல்லையான்ட்டு. இப்போ எப்படி டீமை கிரியேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அங்கே கீழே ஸ்குவாடுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த ஸ்குவாடை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணால் தான் உங்களால் லாபி கிரியேட் பண்ண முடியும். இப்போ கிரியேட்டுன்னு இருக்கும், ஜாயின்னு இருக்கும். இப்போ கிரியேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிரியேட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா அது கேட்குறது ஸ்குவாடு ரீஜியன் அவதார்லாம் கொடுத்துடலாம். அப்படி ஜாயின் பண்ண உங்கள் ஃப்ரெண்டு ஏற்காலே கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா, ஸோ அதை ஜாயின் கொடுத்து அப்ளை கொடுத்துக்கோங்க ஓகேவா. ஸோ அப்ளை கொடுத்தீங்கன்னா நீங்கள் அவங்க குரூப்புக்கு வந்து ஜாயின் ஆகிடுவீங்க. ஸோ ஜாயின் ஆகிட்டீங்க. இப்போ மேட்ச் மேக்கிங் எப்படின்னு பார்த்துலாம். இப்போ எல்லோரும் ஆன்லைன் வந்துடணும். August 16, 2021 ஓகேவா டைம் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அப்போ தான் மேட்ச்சு. எல்லோரும் ஆன்லைன் வந்தோடனே இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் கேம்னு இருக்கும், அது கிளிக் பண்ணோடனே இப்படி வந்துடும் FFC 2024. ஸோ அவங்க எல்லோரையும் நீங்கள் இன்வைட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஸ்டார்ட் கொடுத்துருங்க அந்த டைமுக்கு. ஸோ அந்த டைமுக்கு நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட்லேயே அந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த டோர்னமெண்ட், எப்படி ஜாயின் பண்ணணும்னு எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ நாளைக்கு தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது, நாளைக்கே போய் ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃப்ரீ ரிவார்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். ஸோ இது ஃப்ரீ ரிவார்ட் கிடையாது, இது வந்து ஈவெண்ட்டில் விட போகிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு, வெறித்தனமாக இருக்குது, ஆனால் விஷுவல் எஃபெக்ட் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. பார்த்தீங்கன்னா தெரியுதுதான் அந்த மேட்சோடது. ஸோ அது பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேமேஜ், இது லெஜெண்ட்ரி கன் ஸ்கின் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இது லெஜெண்ட்ரி கன் ஸ்கின் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா எஸ்கேஸு, இது வெறித்தனமாக இருக்குது. லெஜெண்ட்ரி கன் ஸ்கின் இது ஈவெண்ட்டில் தான் விடுவாங்க கண்டிப்பாக செம்ம. ஸோ டேமேஜ் டபுள் டேமேஜ் அக்யூரசி மைனஸ் வந்து ஆமோ. ஸோ வெறித்தனமான எஸ்கேஸ்ன்னு சொல்லலாம், கண்டிப்பாக ஈவெண்ட்டில் தான் விட போகிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி ஸ்கில் எஃபெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்குது. ஸோ ஷோ இந்த லாபி தான், ஸோ வெறித்தனமானது. ஸோ யாரெல்லாம் இந்த எஸ்கே ஸ்கின் எடுப்பீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பக்காவாக இருக்குன்னே சொல்லலாம். இதெல்லாம் ஃப்ரீயாக விட்டால் செம்மையாக இருக்கும், ஆனால் அதை ஃப்ரீயாக விடல. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டில் விட போகிறாங்க. ஸோ அதோ டைமண்ட் யூஸ் பண்ணி வாங்குற மாதிரி ஈவெண்ட்டில் தான் விட போகிறாங்க. ஸோ பார்க்கவே செம்மையாக இருக்கும். ஸோ வீடியோ எதுவுமே கிடைக்கும் போது நான் அப்டேட்ஸ் வீடியோ மட்டும்தான் போட்டுட்ருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட் ஸ்கின். ஸோ பேட் ஸ்கின் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தராங்க, 100% ஃப்ரீ தான். தேர்ட் ஆனிவர்சரிக்கு இந்த பேட் ஸ்கின் ஏற்காவே ஒன்று ஃப்ரீயாக கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதையே மாடிஃபை பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. நான் எடுக்கவே இல்லை போன பேட் ஸ்கின்னு, இந்த பேட் ஸ்கின் எடுத்துருவேன், வெறித்தனமாக இருக்குது. ஸோ அடுத்தது உங்கள் லூட் பாக்ஸு, ஸ்கேட் போர்டு, பேராஷூட்டு எல்லாமே ஃப்ரீயாக தராங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மல் பேக் பேக்கு, ஸோ இதை விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லூட் பாக்ஸு, லூட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்குது, செம்ம பெஸ்ட் எஃபெக்டோடு கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு, செம்மையாக இருக்குது, பார்த்தாலே தெரியும். ஸோ அடுத்தது உங்களுக்கு எல்லா கேள்வியாக இருக்கும், இந்த ஜோக்கர் பண்டில் ஃப்ரீயாக இல்லையான்ட்டு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்குது. இதாங்க இஸ் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் க்ளூ ஆல் ஸ்கின் பார்த்தீங்கன்னா இது ஃப்ரீயாக தராங்க, 100% ஃப்ரீ, தேர்ட் ஆனிவர்சரிக்கு. ஸோ மறக்காமல் எடுத்துருங்க, வெறித்தனமாக இருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த க்ளூ ஆல். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், செம்ம க்ளூ ஆல். ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஸ்கேட் போர்டு, லூட் பாக்ஸு, அது க்ளூ வால் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணணும், 100 ஷேருக்கு ஸ்கேட் போர்டு கிடைக்கும், 200 ஷேருக்கு பேராஷூட்டு. ஸோ நீங்கள் தான் ஷேர் பண்ணி விடணும். ஏற்காவிலே ஒரு வாட்டி ஷேர் பண்ணியாச்சு ஈஸியாக, 100,000 ஷேரே போயிடுச்சு, அவங்க 5K கேட்டிருந்தாங்க, அதுக்கு மேலேயே போயிடுச்சு. ஸோ இந்த வாட்டி கன்ஃபார்மாக போயிடும். ஸோ நம்மளுக்கு இது எல்லாமே ஃப்ரீ தான், ஷேர் பண்ணி விடுற ஈவெண்ட்டு தான், கன்ஃபார்ம் ஷேர் ஆகிடும். ஸோ இந்த க்ளூ வால் ஸ்கின் எல்லாம் ஃப்ரீ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்கேட் போர்டு, இது ஸ்கேட் போர்டில் பார்த்தீங்கன்னா விஷுவல் எஃபெக்ட் எதுவுமே இல்லை, கன்ஃபார்ம் ஃப்ரீயாக கிடச்சிரும். இப்போது யார்கிட்டையும் கலெக்ஷனே இருக்காது, அவங்களுக்கு எல்லாமே ட்ரெஸ்ஸு, பேக் பேக்கு, ஸ்கேட் போர்டு, பேராஷூட்டு எல்லாம் கிடச்சிரும். இதான் அந்த பேராஷூட்டு, பேராஷூட்டும் நல்லாயிருக்கு ஓகே, சூப்பராக இருக்குது. அந்த ரெண்டு ஜோக்கர் பண்டெலாம் இருக்குது, ஸோ அவங்க பார்த்தாலே தெரியும். ஸோ செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லது தான், தேர்ட் ஆனிவர்சரியில் ஸோ கெத்தாக தான் விடுவாங்க. இந்த பைக் ஸ்கின்னும் ஃப்ரீயாக தராங்க, நிறைய பேர் பைக் ஸ்கின்னே இருக்காது, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பைக் ஸ்கின் யாரெலாம் இல்லையோ எடுத்துக்கோங்க, ஆனால் விஷுவல் எஃபெக்ட் எதுவுமே இல்லை. ஸோ என்கிட்ட ஏற்கனவே மேஜிக் கியூப் தான், எலைட் பாஸ்ட்டும் இருக்குது. ஓகே இதுவும் நல்லாயிருக்கு, இதுவும் நான் யூஸ் பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பைக் ஸ்கின் நல்லா பாருங்கள், நல்லாயிருக்கு. ஓட்டும் போது சவுண்டு எதுவும் மாறலை,
எதுக்கு சவுண்டு மாறணும் லாஜிக்கே இல்லாமல் சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? ஸோ வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். நான் அதுக்காக தான் கஷ்டப்பட்டு அப்டேட் வீடியோலாம் போடுறேன், நான் சப்ஸ்கிரைபர் சேரவே மாட்டுறாங்க, அதே மாதிரி தான் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்க் தராங்க. இந்த மாஸ்க் வந்து ஃபீமேலும் போட்டுக்கலாம் மேலும் போட்டுக்கலாம். எனக்கு நல்லா இல்லை, ஏதோ கொசு மாதிரி இருக்குது மாஸ்க், எனக்கு பிடிக்கல. ஆனால் இது ஃப்ரீயாக தான் தராங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னடா கமெண்ட் பண்ணுறேன், கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா வேறு சொல்ல தெரியல, என்ன பண்ணுறது? நீங்கள் ஒரே ஒரு லைக்கு டச் பண்ணி விட்ருங்க, உங்களால் முடியும். லைக்கு கீழே இருக்க அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்ருங்க. வியூஸ் வந்து 50 போதும், ஆனால் சப்ஸ்கிரைப் தான் பண்ண மாட்டீங்க. ஓகே, இது பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தராங்க. ஏற்காவில் இதே மாதிரி ஒரு ட்ரெஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது ஏற்காவில் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஸோ அதையே மாடிஃபை பண்ணி ஃப்ரீயாக தராங்க. இது வந்து நீங்கள் ஷேர் பண்ணும், 3K ஷேர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க, கன்ஃபார்ம் ஷேர் ஆகிடும். போன வாட்டியே அதுக்கு மேலே ஷேர் பண்ண சொன்னாங்க, ஷேர் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த வாட்டியும் ஷேர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்ஸ்டாகிராம் பேஜில் கன்ஃபார்ம் இந்த ரிவார்டும் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. இது பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஸோ வர எனக்கு தொண்டை வர கரகரன்னு இருக்குது, அதான் ஒழுங்காக பேச முடியல. ஓகே, இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல்து நல்லாயிருக்கு. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு லைக்கு அது சப்ஸ்கிரைப் இது மட்டும்தான் எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த ஃபீமேல் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, எனக்கு கேவலமாக இருக்குது, எனக்கு பிடிக்கவே இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு பிடிக்கவே இல்லை. நோ, ஐ டோன்ட் லைக் திஸ், நல்லாவே இல்லை. மூஞ்சி பார்த்திங்களா பேய் மாதிரி. ஆனால் மேல் பண்டில் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தராங்களா அப்படின்னு கேட்டிங்க, எல்லாம் சொன்னீங்க 90% ஷாப்பில் வரப்போதா அதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 70% ஃப்ரீயாக தரலான்னு தான் யோசித்து வச்சுருக்காங்க ஃப்ரீ ஃபயர். ஸோ 30% தான் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது 90% டிஸ்கவுண்ட் ஷாப்பில் வரப்போகுதுன்ட்டு. ஸோ 70% வாய்ப்பு இருக்குது இந்த இது வந்து ஃப்ரீயாக தரதுக்கு, ஏன்னா 3rd anniversary கண்டிப்பாக ஒரு பண்டில் விட்டாகணும். ஸோ இது வந்து ஃப்ரீயாக தர 70% வாய்ப்பு இருக்குது. அடுத்து அந்த 90% டிஸ்கவுண்ட்டில் இந்த மேல் பண்ணலாம் ஃபீமேல் பண்ணலாம் தர வாய்ப்பு இருக்குது. ஸோ 90% வந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஜோக்கர் பண்டில் வந்து 30-40 டைமண்ட் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக வாங்கிடலாம். ஃபீமேல் பண்டிலும் அவ்வளோதான் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், காவலே பட தேவையில்ல, ஆனால் கொஞ்சம் டைமண்டு இங்கே ஒரு 40-50 டைமண்ட் மட்டும் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மேல் பண்டில் வாங்கிடலாம் ஈஸியாக. அப்படின்லாம் ஃப்ரீயாக தரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா, ஸோ ஐலாண்டில் போட்டால் டைமண்ட் தர ஒரே ஒரு மிஷின். ஸோ இது இப்போது இது தான் இப்படி தான் மாடிஃபை பண்ணியிருக்காங்க 3rd anniversaryக்கு மாதிரி. இதெல்லாம் என்ன பெருசாக சொல்கிறது, எது மாதிரி இருந்தாலும் போகிறாலும் டைமண்ட் கொடுத்தா போதும் நம்மளுக்கு. ஓகே, நல்லாயிருக்கு. ஸோ 3rd anniversary அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ 3rd anniversaryக்கு வர இன்னும் 25 August தான் 3rd anniversary. ஸோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணோம், இன்றைக்கி தான் 12 August ஆகுது. ஸோ இந்த ஜோக்கர் பண்டல் ஃப்ரீயா இல்லையான்னு அது தெரியல. நான் சொன்ன மாதிரி 70% வந்து ஃப்ரீயாக தராங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க 3rd anniversaryக்கு. மீதி 30% தான் அந்த 9% டிஸ்கவுண்ட் ஷாப்பில் வரப்போதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரீயாக கொடுத்தா நல்லாயிருக்கும், ஏன்னா நிறைய பேரால் வாங்க முடியாது. ஏன்னா 30% 50 டைமண்ட் அது மாதிரி சில பேரால் டாப் அப் பண்ண முடியாது, அவங்ககிட்ட டைமண்ட் இருக்காது. அதனால தான் இது ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்படி தரலனாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏற்கனவே நிறைய பண்டில் ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க, க்ளூவால் ஸ்கின்னு எல்லாமே தராங்க. ஸோ டோன்ட் வரி அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அடுத்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.